விரைவு செய்திகள். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீபாவளி தீக்காய உள்நோயாளிகள் பிரிவில் ஆய்வு மேற்கொண்டார். அடிப்படை உயிர்காக்கும் முறைகள் மற்றும் விபத்தினால் காயமடைந்தோரை பாதுகாக்கும் முறைகள் ஆகிய வசதிகளை பார்வையிட்டு உலக விபத்து விழிப்புணர்வு தின உறுதிமொழியேற்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகளின் செயல்பாடு விளக்கத்தை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவமனையில் நோயாளிகளின் வசதிக்கேற்ப அதிநவீன அம்சங்களுடன் கூடிய அறுவை சிகிச்சை அரங்கங்கள் மற்றும் தீக்காயங்களுக்கான உயர் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். தீபாவளி பண்டிகையின் போது மக்கள் கவனத்துடன் பட்டாசுகளை கையாண்டு விபத்தில்லா தீபாவளியாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மத்திய அரசின் பொதுமக்கள் குறை தீர்ப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்பின் மூலம் பெறப்பட்ட குறைகளை விரைவாக தீர்ப்பதில் உதய் எனப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக முதலிடத்தில் நீடிக்கிறது. பொதுமக்கள் குறை தீர்ப்பு துறையின் செப்டம்பர் மாதத்திற்கான தரவரிசை அறிக்கையின்படி ஆதார் அடையாள அட்டைதாரர்களிடமிருந்து பெறப்படும் புகார்களை சரி செய்வதில் உதய் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இனிவரும் காலங்களில் அதிநவீன அமைப்புடன் கூடிய வாடிக்கையாளர் மேலாண்மை வசதி மூலம் மக்கள் குறை தீர்ப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொள்ள முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு வசதியாக அரசு பேருந்துகள் 6 இடங்களிலிருந்து இயக்கப்படும் என்று சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திரா செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். தாம்பரம் மெப்ஸ் பேருந்து நிலையத்திலிருந்து திண்டிவனம், விக்கிரவாண்டி, பன்ருட்டி, கும்பகோணம், தஞ்சாவூர் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து திருவண்ணாமலை, சேத்துப்பட்டு, வந்தவாசி மற்றும் சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், கும்பகோணம் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர், ஆரணி, திருப்பத்தூர், காஞ்சிபுரம் மார்க்கமாக செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை, நாகை, வேளாங்கண்ணி, சேலம், மதுரை, நாகர்கோவில் செல்லும் பேருந்துகள் இயக்கப்படும். பண்டிகை காலத்தை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக நாடு முழுவதும் 32 சிறப்பு ரயில்களை இயக்க இந்திய ரயில்வே திட்டமிட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் லோகமான்ய திலக் பெங்களூரு இடையே வாராந்திர சிறப்பு ரயிலை வரும் 21-28 அடுத்த மாதம் 4-11 தேதிகளில் இயக்க உள்ளது. இதுபோன்று செகந்திராபாத் தஞ்சாவூர் இடையே வாராந்திர சிறப்பு கட்டண சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயில் இம்மாதம் 22-29 மற்றும் மறுமார்க்கத்தில் 24-31 தேதிகளில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அசாம் மாநிலம் கச்சார் மாவட்டத்தில் புதுவிதமான 13 குரங்குகளை வனத்துறை அதிகாரிகள் மீட்டனர். டெர்பி தேயிலை தோட்டத்தில் இவ்வகையான குரங்குகள் நடமாடுவதாக அவ்வூர் மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அங்கு வந்த வனத்துறையினர் அக்குரங்குகளை கூண்டு வைத்து பிடித்து அசாம் மாநிலம் உயிரியல் பூங்காவிற்கு அனுப்பி வைத்தனா்.